Hello students, இப்ப நாம எக்ஸாம்பிள் 9.66 க்கு கீழ இருக்கிற ஒரு நோட் பண்றோம். அதே எலிப்ஸ் we are going to revolve about the minor axis. Okay? இப்போ இந்த equation of the ellipse பார்த்தா நமக்கு என்ன தோணுது? x² / a² + y² / b² = 1. என்ன சொன்னோமோ அதேதான். So இது ஒரு ellipse. So this is an ellipse with center at origin அப்படின்ட்டு நமக்கு தெரியும். இதுதான் மேஜர் ஆக்சிஸ், இது மைனர் ஆக்சிஸ். இப்போ எபவுட் மைனர் ஆக்சிஸ் நம்ம ரிவால்வ் பண்ண போகிறோம். அப்போது மைனர் ஆக்சிஸை ரிவால்வ் பண்ணணும்னா லுக் அட் திஸ் ஃபுல் போர்ஷன். ஸோ இந்த பாதி எலிப்ஸை நம்ம என்ன செய்யணும், எபவுட் மைனர் ஆக்சிஸ் நம்ம ரிவால்வ் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இந்த எலிப்ஸே எப்படி இருக்குதுன்னு கேட்டோம்னா, இது வந்து சிமெட்ரிக்கல் அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ் அஸ் வெல் அஸ் சிமெட்ரிக்கல் அபவுட் ஒய் ஆக்சிஸ். நமக்கு நல்லா தெரியும் இங்கே எக்ஸில் பவர் 2 இருக்கா, அப்போ நிச்சயமாக இது வந்து சிமெட்ரிக்கல் அபவுட் ஒய் ஆக்சிஸ். அது மாதிரி ஒய்க்கு பவரில் 2 இருக்கனால இது வந்து சிமெட்ரிக்கல் அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ். இப்போது இந்த பாதி எலிப்ஸை நம்ம அப்படியே என்ன செய்யணும், அந்த அபவுட் மைனர் ஆக்சிஸ் நம்ம ரிவால்வ் பண்ணணும். ஸோ இந்த பாதியை ரிவால்வ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த வெறும் இந்த அபவ் எக்ஸ் ஆக்சிஸுக்குள்ள அந்த 1/4 இதை மட்டும் நம்ம என்ன செய்யலாம், அபவுட் ஒய் ஆக்சிஸ் நம்ம ரிவால்வ் பண்ணி கிடைக்கிற அந்த சாலிடோட வால்யூமை 2 மல்டிப்ளை பண்ணிட்டால் நமக்கு ஃபுல் எலிப்சாய்டோட வால்யூம் நமக்கு கிடைச்சிடும். இங்கே என்ன செஞ்சோமோ அதே தான். ஓகே, ஸோ ஐ எம் கோயிங் டு ரிவால்வ் திஸ் ஏரியா அபவுட் ஒய் ஆக்சிஸ். இங்கே வந்து மைனர் ஆக்சிஸ் என்னன்னு கேட்டால் ஒய் ஆக்சிஸ், ரைட்? ஸோ அதே மாதிரி தான் இப்போ இதையும் செய்யணும். ஸோ வால்யூம் ஆஃப் த எலிப்சாய்ட், வால்யூம் ஆஃப் த எலிப்சாய்ட். ஸோ இது வந்து அபவுட் ஒய் ஆக்சிஸ் நம்ம என்ன செய்ய போகிறோம், ரிவால்வ் பண்ணுறோம். அப்போது ஒய் ஆக்சிஸ்னால் டிஒய் வரும், முன்னாடி ஃபை போட்டு x² டிஒய்னா இங்கே ஒய்யோட லிமிட் வேணும். இப்போ இதுக்கு பவுண்ட்ரி வேணும். இந்த ஏரியாவோட பவுண்ட்ரிஸ் ஒன்று நம்ம ஒய் பொறுத்தானே பண்ணுறோம். அப்போ ஒய் ஆக்சிஸ் இந்த எலிப்ஸ், அடுத்து இது ஒரு ஹரிசாண்டல், இங்கே ஒரு ஹரிசாண்டல் நம்ம வரையணும். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ் வந்து y = 0, இது பினால this is y = b. அப்போ இங்கே லிமிட் வந்து 0 to b. ஆக்சுவலாக இது வந்து இந்த பார்ட்டை மட்டும் ரெவல்யூட் பண்ணி கிடைக்கிற வால்யூம், பட் ஆக்சுவலாக நமக்கு இதையும் சேர்த்து தான். அப்போ நம்ம இங்கே 2 போட்டுக்கணும். ஸோ நான் உட்கார்ந்து ஈக்குவேஷன் இங்கே என்ன இருக்குது, x² / a² + y² / b² = 1. இதில் நம்ம y² கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அதே மாதிரி இப்போ x² கண்டுபிடிக்கணும். ஸோ x² / a² இஸ் நத்திங் பட் 1 - y² / b² எல்சிஎம் எடுத்தா b² - y² / b² a² க்ராஸ் பண்ணிங்கன்னா x² = a² / b² × b² - y². ஓகே, ஸோ நான் பை ஒரு கான்ஸ்டன்ட். ஸோ v = 2π ∫0 to b. இப்போ x² பதிலாக நம்ம இதை சப்ஸ்டிட் பண்ணணும், தட் இஸ் 2π ∫0 to b. ஆக்சுவலாக இது வந்து ஒய்யோட லிமிட்ஸ். ஸோ x² பதிலாக a² / b² × b² - y² · dy. ஸோ இப்போ இந்த a² / b² கான்ஸ்டன்டால வெளியில் வரும். ஓகே, இப்போ உள்ள என்ன இருக்குது, b² - y² · dy, லிமிட் வந்து 0 to b. இன்டர்கிரேட் பண்ண வேண்டியதுதான், தட் இஸ் 2π ∫a² / b² · b² வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் பண்ணும்போது இன்ட்டு ஒய் வந்துடும், -y³ / 3 from 0 to b. அப்பர் லிமிட் b சப்ஸ்டிட் பண்ணணும், லோயர் லிமிட் போடும்போது ரெண்டுமே 0 ஆகும். ஸோ தட் இஸ் 2π ∫a² / b² · சப்ஸ்டிட் பண்ணும்போது அப்பர் லிமிட் b³ - b³/3 - 0 - 0 வந்துடும். இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2π ∫a² / b² · 2b³/3 தட் இஸ் நத்திங் பட் 4/3 π. பி ஸ்கொயரை கட் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு a² b 2b யூனிட்ஸ்னு வரும்.
அதே மாதிரி தான் பண்ணுறோம். எபோட் மேஜர் ஆக்சஸ் பண்ணும்போது அந்த செமி மேஜர் ஆக்சஸ் ஏ இருக்கே அதுக்கு தலையில் குறைச்ச பவர் வரும், ஒன்றுங்கிறோம். அதே மாதிரி மைனர் ஆக்சஸில் நீங்கள் ரிவால்வ் பண்ணும்போது அந்த செமி மைனர் ஆக்சஸ் நீ இருக்குல்ல அதுக்கு தனி தலையில் வந்து கம்மியான பவர் ஒன்றுன்னு வரும். அவ்வளோதான். ஓகே, ரெண்டு எலிப்சைடும் வேறு வேறு. ஓகே, பை.